லேவியராகமம் 26:11-13. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா. இன்றைக்கு என்னுடைய வசனம், என்னுடைய டாபிக் வந்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா சொல்லுவோமா. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். நம்ம ஒவ்வொருவரையும் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன், நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன், நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறத உண்மையாகவே உணர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன, ஹீ வில் ஹெல்ப் மீ டு ஸ்டாண்ட் எரெக்ட், ஹீ வில் ஹெல்ப் மீ டு கீப் மை ஹெட் ஹை, கீப் மீ டு ஹெல்ப் கீப் மை ஹெட் ஹை. உங்களை நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ ஆண்டவர் உங்களை நிமிர்ந்து, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, என்ன செய்ய போறாரு, நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற நம்ம ஒவ்வொருவரையும். ஹி இஸ் கோயிங் டு மேக் எவ்ரிபடி டு ஸ்டாண்ட் எரெக்ட். நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன், நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். விசுவாசிங்க, என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். நீங்க என்ன சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும், எனக்கு தெரியும் நம்ம சபையை பற்றி நல்லா தெரியும், எத்தனையோ பேர் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்க. நீங்கள் என்ன சூழ்நிலையில் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். அந்த நிமிர்ந்து நடக்க பண்ணுறதுக்கு ஆண்டவர் கண்டிஷன் வச்சுருக்காரு. ஆண்டவர் கண்டிஷன் இல்லாமல் ஒன்றுமே இருக்காது இல்லையா. இந்த மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்தார், உன்னை சுற்றி இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா. போன வாரம் என்ன சொன்னார், சுத்தவானாக காத்துக்கொள். எப்போ ஆண்டவர் உங்களுக்கு செய்வார், சுத்தவானாக காத்து கொள்ளும்போது. நம்ம ஒவ்வொருவரும் நம்மளை சுத்தவான்களாக காத்து கொள்ளும்போது. இதில் முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னு உன்னுடைய கட்டைகள் 3 பாருங்கள், 2-3 பாருங்கள். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களாக. எப்படி இருக்கணுமா, எதை பொறுத்து, எதை குறித்து பயபக்தி, பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து. பார்க்கலன்னு சொல்லி செல்ஃபோனில் மெசேஜ் அனுப்புகிறதா, பரிசுத்த ஸ்தலம் தானே. நம்ம எத்தனை பேர் பாஸ்டர் பார்க்கலன்னு சொல்லி செல்ஃபோனில் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கோம், அனுப்புறமா இல்லையா, செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கோமா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பயபக்தியாக இருப்பீர்களாக. பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக, விளையாடுறதுக்கோ இங்கே எங்கேயும் பேசுகிறதுக்கோ இல்லை. நம்முடைய பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலத்துக்கு கட்டாயம் வரணும். ஓய்வு நாட்களை ஆசரிக்கப்பண்ணணும். அப்புறம் நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவருடைய கட்டளைகள் தெரியும். நம்முடைய கட்டளைகளின் படி நடந்து ஆண்டவர் நம்மை தலை நிமிர்ந்து நிற்க பண்ண வேண்டுமானால், ஆண்டவருடைய கட்டளைகளின் படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால். கற்பனைகளை கை கொள்ளும், நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கற்பனைகளின் கை கொண்டு அவரின்படி செய்தால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். அதுக்கு முன்னால முதல்ல என்ன சொல்றாரு, 9th verse என்ன சொல்றாரு, 9th verse, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து. சரி, 11th verse, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். நீங்க ஆண்டவருடைய கவென்யூ ஃபாலோ காட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ், ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறேன். உங்கள் நடுவில் அவருடைய வாசஸ்தலம் இருக்க வேண்டும், சுற்றி அவருடைய வாசஸ்தலம் இருக்க வேண்டும், பின்னால் எல்லா இடத்துலையும் அவருடைய வாசஸ்தலம் இருக்கணும். இந்த இடத்துல ஆண்டவர், இந்த இடத்துல அவங்க வந்தால், நம்ம ஒரு பக்கத்தில் உள்ள நெய்பர்ஸ் அல்லது ஒரு ஊழியக்காரங்க வந்தாலே அவங்க இருக்கும்போது நம்ம இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு, வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறேன், ஐ வில் எஸ்டாப்ளிஷ் மை பிளேஸ், ஐ வில் எஸ்டாப்ளிஷ் தே. நான் வந்து சும்மா வந்து போகிற மாதிரி இல்லை, எப்படி இருப்பாரா, வாசஸ்தலம். வாசஸ்தலம்னு என்ன, பிளேஸ் ஆஃப் டுவெல்லிங். அவர் நம்மோடு எப்போதும் இருக்கிறாரு, ஆல் த டைம். காலையில் மாத்திரம் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் டைமில் மாத்திரம் இல்லை, ஆல் த 24 hours இஸ் வித் அஸ். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். தமிழ் சொல்லி சொன்னாங்க, ஆண்டவரே நீர் எங்கள் தேவன், நாங்கள் உங்கள் ஜனம்,
நம்மெல்லாருக்கு ஆண்டவர் தேவனா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆண்டவர் நமக்கு தேவனா இருக்கிறபடியினால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறேன். தலை நிமிர்ந்து நிற்க பண்ணி மாத்திரமல்ல நுகத்தடிகளை மாற்றுவர். ஆண்டவர் நம் மத்தியிலே உலாவி நம்மிடத்தில் வாசஸ்தலம் பண்ண, நம்முடைய வீட்டிலே நம்மோடு அவர் வாசஸ்தலமாக இருக்கணும். நம்முடைய இடங்கள் அவருடைய வாசஸ்தலமாக இருந்தால் மாத்திரம்தான் ஆண்டவர் நமக்கு இந்த நன்மைகளை செய்ய முடியும். ஸோ யோசித்து பார்ப்போம், தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் என்ன, நான் உம்முடைய வாசஸ்தலமாக இருக்கணும். என்னுடைய வீடு நீர் இருக்கிற வாசஸ்தலமாக இருக்கணும். என்னுடைய இடங்கள் என்னுடைய எங்கள் சுற்றி உலாவிக்கிட்டு இருக்கணும், சுற்றி உலாவிக்கிட்டு இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் போனாலும் சரி, வந்தாலும் சரி, நின்னாலும் நடந்தாலும், நான் எங்கள் கேம்பஸில் நடக்கும்போதில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இங்கே இருக்கணும். ஆண்டவரே, ஒவ்வொரு கிளாஸ் ரூம் பக்கத்தில் போகும்போது, ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது, லார்ட், யுவர் பிரசன்ஸ் ஷுட் பீ ஹியர். உம்முடைய பிரசன்னம் அங்கே இருக்கணும். உம்முடைய வாசஸ்தலமாக எங்கள் கேம்பஸ் இருக்கணும். எல்லோரும் ஜெர்மனுங்க, உங்கள் கம்பெனி ஆண்டவருடைய வாசஸ்தலமாக இருக்கணும். உங்களுடைய வீடு ஆண்டவருடைய வாசஸ்தலமாக இருக்கணும். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டவருடைய வாசஸ்தலமாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான்காம் வசனம், நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும், திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும், நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் ஒரு தெர் வில் நாட் பி எனி பிரேக், உங்களுடைய விதைக்கிறதுக்கும் அறுக்கிறதுக்கும் இடையில் உங்களுக்கு எந்த விதமான குறையும் இருக்காது. அறுவடைக்குள்ள காலமும் இருக்கும், திராட்சசரம் பறிக்கிற காலமும் இருக்கும், விதை விதைக்கிற காலமும் இருக்கும். எல்லா நேரத்துலையும் ஆண்டவர் உங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் தருவார். ஒரு குறையும் வராமல் ஆண்டவர் பாதுகாத்து கொள்வார். ஆனால் ஆண்டவர் உங்களோட வாசஸ்தலமாக இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் ஜீவிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் அவங்களோட கூட வந்தது. ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவரே அவர்களை செய்ய வச்சு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர்களோடு, அவர்கள் வனாந்தரம் முழுவதும், அவர்கள் வனாந்தரத்தில் ஜீவித்த, வாழ்ந்த, நடந்த அத்தனை நாட்கள்னா ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்கள் கூட இருந்தது. அவர்கள் எவ்வளோ தீமையான காரியங்கள், தவறான காரியங்கள் செய்த போதும் அவருடைய பிரசன்னம் அவங்கள விட்டு போகவே இல்லை. அவருடைய பிரசன்னம் அவர்களோடையே இருந்து அவர்களுக்கு அந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்து அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்க பண்ணினார். அதுபோல் ஆண்டவர் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற, நம்மையும் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, நம்மளுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். என்ன மாத கடைசியில் லாஸ்ட் டேலையும் ஆண்டவர் உங்களோட பர்சனல் காசு இருக்கிற மாதிரி வைப்பார். ஒன்றாந்தேதி ஃபஸ்ட் அன்னைக்கு மாத்திரம் இன்கம் சேலரி வர்ற அன்னைக்கு மாத்திரம் அல்ல, முதல் அஞ்சாம் தேதி வர அல்லது பத்தாம் தேதி வர என் கையில் காசு இருக்கும் அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வருஷம் முதல் ஆரம்பம் முதல் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் உங்களுக்கு உன்னுடைய தேவையெல்லாம் சந்திப்பார். உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களும் கொடுப்பார். ஆண்டவருடைய வாசஸ்தலமாக நீ இருக்கும்போது உன்னுடைய வீடு, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய சபை, உண்மையாக நம்முடைய சபை ஆண்டவருடைய வாசஸ்தலமாக நம்முடைய சபை இருக்குமானால் ஆண்டவர் இந்த எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆண்டவர் நம்மை நடத்துவார். எல்லா காரியங்களையும் கூட இருப்பார். உபாகமம் 28:8 என்ன சொல்லிருக்கு பாருங்க, உபாகமம் 28:8, களஞ்சியங்களிலும் நீ கையிடும் செய்யும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கர்த்தர் எதை ஆசீர்வதிப்பாராம், உன் களஞ்சியம், உன் களஞ்சியம். நீ வேலை செய்கிறதுனால உன்னுடைய பாஸுடைய களஞ்சியம் இல்லை, உன்னுடைய ஆஃபீஸருடைய களஞ்சியம் இல்லை, உன்னுடைய களஞ்சியங்கள். அப்புறம் நீ கையிடும் எல்லா வேலையிலும் நீங்க என்னென்ன காரியங்களை செய்கிறீங்களோ ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் எதை நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்கன்னா, அதை முயற்சி பண்ணேன் அது நடக்கலை, இதை முயற்சி பண்ணேன் அது நடக்கலை, அது எனக்கு ஃபெயிலியர், இது எனக்கு ஃபெயிலியர். ஆண்டவர் உன்னோடு இருந்தால், ஆண்டவர் வாசம் பண்ணுகிற, நீ சுத்தவனாக உன்னை காத்து கொண்டு ஆண்டவருடைய ஆலயமாக, ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடமாக இருந்தால் நிச்சயமாக ஆண்டவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீ உன்னுடைய அந்த என்னன்றத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, யூ மார்க் யுவர் பிளேஸ், த பிளேஸ் வேர் யூ டூ வாட் யூ டூ, நீ என்ன செய்கிறாயோ, நீ என்ன உன்னுடைய களஞ்சியங்கள் இங்கே என்னென்ன இருக்குதோ எல்லா இடத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிற மாத்திரமில்லை, எல்லா நேரங்களிலும் ஒரு இடத்துல ஹை ஒரு இடத்துல லோ இல்லை, எல்லா டைம்லையும் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவர் நமக்கு ஒன்று இல்லைன்னு சொல்லி ஒரு சூழ்நிலையை விடவே மாட்டார். யோசுவா 5:10 பாருங்கள்,
இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கியபோது மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளியிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். அவங்க வந்து கானான் தேசத்துக்கு வந்தாச்சு. இப்போ பஸ்காவை ஆரம்பிச்சாச்சு, ஆசரித்தாங்க. அதுவரை அவங்களுக்கு கிடைத்தது என்ன? மன்னாதான் இல்லையா? அவங்களுடைய ஆகாரம் என்ன? 40 வருஷமாக அவங்களுக்கு இருந்த ஆகாரம் மன்னாதான். அந்த மன்னாவை புசிக்கிறாங்க. அதுக்கடுத்த வசனம் பாருங்க, 12ஆம் வசனம். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். அல்லையா சொல்லுவோமா? அவங்க கானான் தேசத்துக்கு அங்கே அடிமைத்தனத்திலிருந்து அவங்க எகிப்தை விட்டு வரும்போது அவங்க எதிர்பார்த்தது இந்த கானான் தேசத்தில் உள்ள பலனை அவர்கள் புசிக்க வேண்டும் சொல்லி. இப்போ கானான் தேசத்துக்கு வந்தாச்சு. அதுவரை அவங்க மன்னாதான் சாப்பிட்டாங்க. கானான் தேசத்துக்கு வந்தபோது அவங்க எதுவுமே செய்யல. முதலே ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கட்டம் கொடுத்தார், நீ விளைக்காத, நீ பயிராடாத, உனக்கு தருவேன், நீ கட்டாத வீட்டில் நீ இருப்ப, எல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அத்தனை வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றி இங்கே அவர்கள் கானான் தேசத்துக்கு வந்தபோது மன்னா நின்று போயிட்டு. அதுக்கு முன்னாலேயே நிற்கலை, அதுக்கு பின்னாலே நிற்கலை. என்னைக்கு அவங்க அந்த கதிர்களை அறுக்க ஆரம்பித்தார்களோ அன்றைக்கு மன்னா நின்று போயிட்டு. அதுபோல் ஆண்டவர் ஒரு காரியத்தை நிறுத்துறாருனா நிச்சயமாக ஹி வில் ஓப்பன் அனதர் வே. ஒரு வழி இல்லாமல் ஆண்டவர் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு காரியத்தை நிறுத்தவே மாட்டார். எல்லாரும் விசுவாசத்தோடு இருப்பார். ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை நான் செய்கிறேன், எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, இப்படி நான் செய்யும்போது எனக்கு ஒரு தடை வந்தாலும் ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் கதிர்களை கொடுத்தது போல் என்னுடைய மன்னா நின்றாலும் நீர் என்னை ஆசீர்வதிப்பீர் என்பதை விசுவாசிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறேன். நீர் நடத்துகிறீர் என்பதை விசுவாசிக்கிறேன். 26:9-10 பாருங்க. எலேவியராகும் 26:9-10. உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். இது எந்த வருஷத்து வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்கா? 1 வருஷம் 1ஆம் தேதி கிடைச்ச வாக்குத்தத்தம், நம்ம சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். 2014ஆம் ஆண்டு 1ஆம் தேதி ஜனவரி 1 அன்றைக்கு ஐயா கொடுத்த வாக்குத்தத்தம், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றுகிறார். நமக்கு எந்த ஒரு காரியம் நின்னாலும் நிச்சயமாக நமக்கு இருக்கிற பழைய தானியத்தை என்ன செய்வீங்க? சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி. ஸோ உங்கள்கிட்ட இப்போ என்ன ஆசீர்வாதம் இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்துவீங்க. புரியுதா? இப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை பயன்படுத்துறது மாத்திரமல்ல, யூ வில் ஹாவ் இனஃப் அண்ட் சர்ப்ளஸ், அதிகமாக அதை ஒதுக்கி வச்சுட்டு புதுசு வர்றதுக்கு இடம் கொடுப்பீங்க. அல்லையா சொல்லுவோமா? இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவார். தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன் நமக்கு இருக்கிறதே நம்ம ஒதுக்கி வைத்து அதில் புதிய காரியங்கள் வர, அல்லது புதிய ஆசீர்வாதங்கள் வர, புதிய தானியங்கள் வர ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் நம்ம சபைக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தை இன்றைக்கும் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பங்களிலே, உங்களுடைய சபையிலே, உங்களுடைய ஃபேக்ட்ரியில், நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலை ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வாதமாக வைத்து நம்மை நடத்துவார். வி வில் ஹாவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு உலகத்தில் மனுஷனுக்கு இல்லாதது என்னென்னா திருப்தி இல்லையா? யாரையாவது பார்த்து நான் திருப்தியாக இருக்கேன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்காங்களா? இல்லவே இல்லைல்ல. எல்லோரும் எனக்கு அது இல்லை இது இல்லை பேச ஆரம்பித்தாலே யார் யாருக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகள் தான் முதல்ல வரும். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், நான் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறேன். நான் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? யூ வில் ஹாவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், யூ ஷுட் ஹாவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். உங்களுக்கு திருப்தி இருந்தால் மாத்திரம்தான் ஆண்டவர் நம்மை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். I'm telling your students, God will have you, give you satisfaction. He will make you prosperous. Ninga 75% marks venum sonningena andavar tarvar. You pray and work and God's presence should be with you. Andavarude prasanna en kuda irunda. I should go for medicine. Na target pandren na andha karyathukka na muyarchi pandren. Endha school la padichalum sari enga irundhalum sari neengal muyarchi pannumbodhu aandavar nichayamaga adai vaikka panvar, ungalai uyarthuvar, ungal thalai nimirndu nirka panvar, ungalku thiruptiyai tharpar. Nama ellar aandavare enakku oru thiruptiyai thar, oru satisfied life. Enakku irukkira andha adhirupthiyana andha soolnilai ella enakku maatri podum. Ethniyo karyangalai na adhirupthiya irukren, enak kurai irukku, andha
குறையெல்லாம் நீர் மாற்றி போட்டு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃப், ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை எனக்கு தாரம் சொல்லி கேட்போம். நிச்சயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு திருப்தியான வாழ்க்கையை தருவார். அல்லேலூயா சொல்லுவோம். உணர்ந்து அல்லேலூயா, ஆண்டவரே எனக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கையை தாரோம். அடுத்து 6 முதல் 8 வசனம் பாருங்க. தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. தேசத்தில் என்ன கிடைக்குமா? சமாதானம். இன்னைக்கு எங்க இருக்குது சமாதானம்? வீட்டில் இருக்கா சமாதானம்? இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கா சமாதானம்? எங்கேயுமே சமாதானம் கிடையாது. தேசத்தில் சமாதானம் இருக்கா? எல்லாரும் ஒரு வெளி பூச்சா பூசி ரொம்ப அப்படி கிராண்டாக இருக்கிற மாதிரி, அப்படி ப்ராஸ்பரஸாக இருக்கிற மாதிரி, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பேப்பருக்கு மேலே ஃபோட்டோவுக்கு மேலே ஃபோட்டோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் உள்ளே பார்த்தா எல்லா இடத்துலையும் பயங்கரமான ஆபத்தான ஒட்டையான சூழ்நிலையில் தான் இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன். இன்றைக்கு மனுஷனுக்கு தேவையானது சமாதானம். ஆண்டவர் மாத்திரம்தான் சமாதானம் கொடுக்க முடியும். சமாதானம் உனக்கு இருக்கும்போது நீ தலை நிமிர்ந்து நடக்க முடியும். சமாதானம் இல்லாட்டா நிச்சயமாக நம்ம தலை நிமிர்ந்திருக்கவே முடியாது. கேப்போம், ஆண்டவரே எனக்கு நீர் சமாதானத்தை தாரோம், எனக்கு சமாதானத்தை தாரோம். நமக்கு எதிராக எத்தனையோ பேர் வர்றாங்க. எதிரிகள் இல்லைன்னு சொல்லி ஒருத்தருமே சொல்ல முடியாது. எதுக்காக அவங்க எதிரிகள் ஆகிறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? எதுக்காக அந்த பர்டிகுலர் ஆளுங்க நமக்காக எதிராக வர்றாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு ஆண்டவர் ஹீ வில் ஃபைட் யுவர் பேட்டில். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்து நம்ம பயப்படுத்துகிறவங்க ஒருத்தர் இருக்க. நம்ம எத்தனை காரியங்களை பற்றி எத்தனை பேரை பற்றியோ பயந்துக்கிட்டு இருக்கலாம். அந்த பயப்படுத்துகிறவர் எல்லாமே நம்ம இருப்போம். அது மாத்திரமல்ல, உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். இந்த ரேஷியோ பாருங்க, 5 பேருக்கு 100 பேர் 100 பேர் எத்தனை பேரையா? 10,000 பேர். எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை பேர் எதிர்த்தாலும், 5 பேர் அவ்வளோ பேரை துறக்கலாம். இப்போ 100 பேர் நம்ம சபை வந்து எத்தனை பேரை துரத்த முடியும்? 10,000 பேர் சொல்லுங்களேன். நம்ம சபையாக எத்தனை பேரை துரத்த முடியும்? 10,000. எத்தனை பிசாசு நம்மளை சுற்றி வருது இல்லையா? எல்லா வீட்லேயும் பிசாசு தான். பிசாசு தொந்தரவு இல்லாதவங்க சொல்லவே முடியாது, எனக்கு அது வருது, அந்த சத்தம் இந்த சத்தம், என்னென்னமோ பிசாசுகள் இருக்குது. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்? ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் உள்ளாகும் போது நம்முடைய சபையாக 100 பேராக அல்லையா சொல்லுவோமா? 100 பேராக நம்ம 100 பேராக சபையாக நம்முடைய ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்ம துரத்த முடியும். நமக்கு யார் எதிராக வந்தாலும், எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக வருகிறவர்களை பற்றி கவலைப்படுறீங்களோ, வேதனைப்படுறீங்களோ, யார் உங்களுக்கு எதிராக வந்தாலும் நீங்கள் துரத்துவீங்க. நீங்கள் துரத்துகிற ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் பல நேரங்களில் அன்றைக்கு யோசப்பார்த்து சொல்ல போல நீங்கள் சும்மா இருப்பீங்க, ஆண்டவர் யுத்தம் செய்வார். பலன் உள்ளவருக்கு ஆசா சொல்றது போல பலன் உள்ளவனுக்காயிலும் பலன் இல்லாதவனுக்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நான் ஒண்ணுமே இல்லை, ஐ எம் நத்திங். ஆண்டவர் எனக்கு அது இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் திஸ் பேக்ரவுண்ட், இந்த பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு பின்னால நிக்கிறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு சொந்த காரங்க, எனக்கு அது உதவி இல்லை. அது எதை பற்றி நினைக்காங்க? உன்னுடைய யுத்தத்தை செய்கிறவர் யாரு? ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். சமாதானத்தை கொடுக்கிறார், திருப்தியை கொடுக்கிறார். உண்மையாகவே நம்முடைய சபையில் இன்றைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார், திருப்தியை கொடுப்பார். உங்களுடைய யுத்தங்களை ஆண்டவர் செய்வார். உங்களுடைய யுத்தங்களை ஆண்டவரை செய்து நம்மளை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பார். அல்லையா சொல்லுவோம், தலை நிமிர்ந்து நிற்க வைப்பார். தாவீதை பார்க்கும்போது தாவீதின் வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை. மேடு பள்ளன், ஹை, ரொம்ப ஹையாக ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும், பயங்கர லோவாக ஒரு சூழ்நிலை போகும். எல்லாருக்கும் தெரியும் தாவீது எதிர்த்தது அவன் மகனே, அவனுடைய சொந்த மகனே அவனை எதிர்க்கிறான். 2 சாமுவேல் 14:33 கடைசி போர்ஷன் பாரு. ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கினான், அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான். ராஜா என்ன செய்கிறான்? அப்சலோமே முத்தமிட்டான். அப்பாவுக்கும் மகனுக்குள்ள உறவை பாருங்க. நம்ம பிள்ளைங்களும் பிள்ளைகளும், ஐ வாண்ட் ஆல் தி சில்ட்ரன் டு பி அட்டென்டிவ், ஃபாதர் லவ்ஸ் த சன் ஸோ மச். அவ்வளோ அற்புதமாக அவனை முத்தம் செய்கிறான். மகன் என்ன செய்கிறான்? அந்த அப்பாவை கொலை செய்கிறதுக்கு ஆர்மி ஒரு படையை சேர்த்துக்கிட்டு அப்பாவுக்கு எதிராக யுத்தத்துக்கு வர்றான். யுத்தத்துக்கு வரும்போது நிறைய பேர் வந்து அவனுக்கு எதிராக யுத்தம் வர்றாங்க. பெரிய அவன் 15:30 வாசிங்க, தாவீது மகனை கண்டு ஓடுறான். இது நான் பல நேரங்களில் நினைப்பேன், அவ்வளோ பெரிய கோலியாத்தை கொன்ன தாவீதுக்கு அப்சலன் என்ன
Nothing, Ilya. One male, blow up a Goliath Gona Davi, the gay. Absalom, one male, lavana, one nulla. Anna, he loved his son so much. Mahanana than Allah. Mahanakona say a good other, Mahana Padgakano. Miave and the situation la used to paranga Mahana Padgakano and Renala. Ame pretty parang. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு என்ன ஒரு பரிதாபமான சூழ்நிலை. அவ்வளவு கிரேட்டஸ்ட் கிங் அண்ட் எம்பரர், அவ்வளவு பெரிய ஒரு ராஜா, இப்ப தன்னுடைய ராஜா ராஜா பாரத்தை எல்லாத்தையும் விட்டு ஹி ஹஸ் எஸ்டாப்லிஷ்ட் ஹிஸ் கிங்டம். அவன் வந்து அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவன் ராஜாவான பிறகு இப்ப எப்படி போறான்? செருப்பு கூட இல்லாமல் வெறுங்காலாக நடந்து போகிறோம், தலையில் துணியை போட்டு போகிறோம். அப்புறம் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு போனார்கள். லைஃப் வில் பி லைக் திஸ் அட் டைம்ஸ். சில நேரங்களில் நம்ம பெரிய ராஜாவானாலும் இப்படி தலையில் துணியை போட்டு அழுது செருப்பு கூட இல்லாமல் போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆனால் காட் அல்லவுட், ஆண்டவர் அந்த சூழ்நிலையை அவனுக்கு அனுமதித்தார். அப்படி அனுமதித்ததுனால அவன் ஒரு வசனம் சொல்லணும். மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் பாருங்கள். மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனம். இந்த மூன்றாம் சங்கீதம் முழுவதும் அவன் இவனுக்கு அப்சலோமுக்கு பயந்து அவன் காட்டுக்கு போகும்போது அவன் பாடின சங்கீதம் இது மூன்றாம் சங்கீதம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிற எந்த சூழ்நிலையில் அவன் பண்ணுறான்? செருப்பு கூட இல்லாமல் தலையில் துணியை போட்டு போகும்போது அவன் சொல்கிறான், என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நம்ம தலையை உயர்த்துகிற ஒரு ஆண்டவர் மாத்திரம்தான். மனுஷன் நம்ம ஒன்றும் இல்லாமல் ஆக்கலாம், யூ கேன் பிகம் நத்திங், நீ ஒன்றும் இல்லாமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் உன்னுடைய தலையை உயர்த்துவார். ஆண்டவர் உன்னுடைய தலையை உயர்த்துகிறதுனால நினைக்கலாம், ஏன் இவனுக்கு ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு சூழ்நிலை எதுக்கு தாவீதுக்கு வரணும்னு சொன்னால், ஹி வாஸ் த கிரேட்டஸ்ட் கிங். அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில், இஸ்ரவேலில் இன்று வரை தாவீதை தெரியாத ராஜா ஒருத்தரும் கிடையாது. இஸ்ரவேல் நாட்டில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் எல்லா கிறிஸ்டியன்ஸும் நான் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறேன் சொல்லாத கிறிஸ்தவர் ஒருத்தருமே இல்லை இல்லையா? எல்லாரும் ஆம் ஐ ரைட்? த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். எவ்ரி கிறிஸ்டியன் வில் சே த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். ஹூஸ் வேர்ட்ஸ் ஆர் தேர்? எஸ், தாவீதுடைய வார்த்தைகள். தாவீது அன்றைக்கு ஹி வாஸ் ஜஸ்ட் அ ஷெப்பர்ட் பாய் இல்லையா? அவன் ஆரம்பம் என்ன? தாவீதுடைய ஆரம்பம் என்ன? ஆடுமை மேய்க்கிறவன். ஹி வாஸ் ஜஸ்ட் அ ஷெப்பர்ட் பட் ஆடு மேய்க்கிற ஒரு மகனாக இருந்து இப்போ சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிட்டான். சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவான பிறகும் முதல்ல சவுலுக்கு பயந்து ஓடி, ராஜாவாகும் முன்னெல்லாம் சவுலுக்கு பயந்து ஓடினான். அதே மாதிரி காட்டில் ஓடுற நிலைமை இப்போ ரெண்டாவதும் வந்துடுச்சு. அவன் நினச்சிருக்கலாம், ஏன் ஆண்டவரே என்ன இப்படி அலோவ் பண்ணுறீங்க, நான் ஏன் இப்படி காட்டுக்கு போகணும், நான் ஏன் இப்படி ஒன்று இருக்கணும் சொன்னால். ஹி நெவர் குவஸ்டின் காட். ஆண்டவர்கிட்ட அவன் கேள்வி கேட்கவே இல்லை. புரியுது? ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தையும் அவன் கேள்வி கேட்கவே இல்லை. ஆண்டவர் என்ன அனுமதித்தாரோ அதை அவன் அப்படி அக்செப்ட், அதை ஏற்றுக்கொண்டு கட்டுக்கு போகிறான். அங்கே வச்சு பாடுறான், ஆண்டவரே என் தலையை உயர்த்துறவர். அவனுக்கு தெரியும், அவன் செப்பட் பாய் ஆடுன சாதாரண ஆடு மேய்க்கிறவனாக இருந்தவன், நான் ஒரு ராஜாவாக்க ஆண்டவர் தான் என்ன ஒன்று அவனுடைய சுய பலத்தினாலோ சுய முயற்சினாலேயோ இல்லை, ஆண்டவர் தான் அவனை ராஜாவாக்கினார். அன்றைக்கு அவன் ராஜாவாக்குனதுனால, அன்றைக்கு அந்த காட்டுக்கு அவன் போனது, அந்த வனாந்திரத்துக்கு அவன் போனதுனால, என் தலையை உயர்த்துகிற தேவனே அவன் சொன்னதுனால இன்றைக்கு நவமும் சொல்ல முடியும், என் தலையை உயர்த்துகிற தேவனே. அன்றைக்கு தாவீதுடைய அனுபவம், அன்றைக்கு அவனுடைய கண்ணீர், அன்றைக்கு அவனுடைய வேதனை உலகம் முழுவதும் இல்லை, எல்லா மக்களுக்கும், ஆண்டவரை நேசிக்கிற ஆண்டவரை விசுவாசிக்கிற அத்தனை மக்களுக்கும் ஒரு ஒரு வசனமாக ஆண்டவரே என் தலையை உயர்த்தும், ஆண்டவரே என் தலையை உயர்த்தும் அவன் சொல்கிறான். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் சே லார்ட் யூ ரைஸ் மை ஹெட். ஐ எம் நத்திங், மை எஃபர்ட்ஸ் நத்திங், ஐ டோன்ட் ஹவ் மச் மெமரிப்பா, ஐ எம் நாட் ஏபிள் டு டூ தட், அது செய்ய முடியும், எது செய்ய முடியலை, ஆனாலும் என் தலையை உயர்த்துகிற தேவன். கை தூக்கி சொல்லுங்கள் பாப்பா, ஆண்டவரே என் தலையை உயர்த்துகிற தேவன், நீர் என் தலையை உயர்த்தும் ஆண்டவரே. நான் இருக்கிற சூழ்நிலையிலே, நான் இருக்கிற வேதனையிலே நீர் என் தலையை உயர்த்தும் ஆண்டவரே. ஆண்டவர் நம்ம தலையை உயர்த்துகிறது மாத்திரமல்ல, நம்ம மேன்மைப்படுத்துகிறது மாத்திரமல்ல. சங்கீதம் 27:8, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும்
மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்கள் எப்படி இருக்கிறோம் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் எல்லாரும் சொல்லுங்க எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் ரதங்களும் உனக்கு ஒன்றும் செய்யாது உன்னுடைய படைப்பலமோ உன்னுடைய டேலண்ட்டோ உன்னுடைய பொக்கிஷம் உன்னுடைய பொட்டேஷியலோ உன்னுடைய இத்தனை ஏக்கர் லேண்டோ அல்லது இவ்வளோ பேங்க் பேலன்ஸோ இது எதுவுமே உனக்கு ஜெயத்தை தர முடியாது ஜெயத்தை தரக்கூடியது எது ஆண்டவர் மாத்திரம்தான் எனக்கு யாரும் கவலைப்படாதீங்க எனக்கு அது இல்லையே அந்த பேலன்ஸ் இல்லையே இதில் இந்த லேண்ட் இல்லையே எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லையே படை இவ்வளோ பெரிய ஆர்மி எனக்கு இல்லையே அவனுக்கு அந்த படைபலன் இருக்குது அவனுக்கு சொந்தக்காரங்களாம் உதவி செய்கிறாங்க அவனுக்கு அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க மேபி நீங்கள் தனியாக இருக்கலாம் யூ மே பி அலோன் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லலாம் அவங்க எல்லாரும் பெரிய பலன் உள்ளவங்கெல்லாம் சக்தி உள்ளவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க பெரிய ஆர்மி உள்ளவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க எப்படி விழுறாங்க முறிந்து விழுந்தார்கள் நம்ம என்ன செய்கிறோம் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அல்லையா சொல்லுவோமா எழுந்து நிமிர்ந்து நிற்க வைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்ம இப்போ இருக்கிற மாதிரி இருக்கவே மாட்டோம் யாரும் நினைக்காதீங்க நான் இவ்வளோ சோர்ந்து இவ்வளோ வேதனையாக இவ்வளோ கண்ணீரா இவ்வளோ பிரச்சனையா எனக்கு இருக்கிற பிரச்சனை நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லலாம் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது ஆனால் ஆண்டவர் உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் நிமிர்ந்து நம்ம ஒவ்வொருவரையும் நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் நீங்கள் இருக்கிற ஒவ்வொருவரையும் என்ன சூழ்நிலையில் வந்து இங்கே வந்திருக்கீங்களோ தெரியும் எனக்கு இந்த வசனம் ஒரு மாதத்துக்கு முன்னாலே ஆண்டவர் கொடுத்த வசனம் யார் இன்றைக்கு எப்படி இந்த சூழ்நிலை இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டவர் ஒன் மந்த்துக்கு முன்னாலே எனக்கு கொடுத்த வசனம் நீங்கள் நிமிர்ந்து நிற்பீங்கன்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் அவங்க எல்லாரும் படையை கொடுத்து பெருமை பாராட்டலாம் மேன்மை பாராட்டலாம் நாங்களோ தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பார் நம்மளுடைய ஆணை நம்மளுடைய பெருமை எல்லாமே அவரை குறித்து மாத்திரம்தான் நம்ம நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை அவருடைய கிருபையினால் இன்றைக்கு நம்ம இங்கே இருக்கிறோம்னா அவருடைய கிருபையினால தான் அவருடைய கிருபை இல்லாமல் இருந்தால் நம்ம இன்றைக்கி அங்கே ரோட்டில் இருந்திருப்போம் என்னென்னமோ தேவையில்லாத காரியங்களை செய்துக்கிட்டு இருப்போம் நம்மளை பரிசுத்தவங்களா அங்கே ஆக்கி நல்லவங்களாக்கி ஆண்டவர் மேலே விசுவாசங்க வச்சு இந்த சொசைட்டிலே நமக்கு ஒரு மரியாதை இருக்குது இருக்கா இல்லையா இந்த சொசைட்டிலேயே ஒரு மரியாதை ஆண்டவர் கொடுத்து நம்மளை நிமிர்ந்து நிற்க வைத்திருக்கா இன்றைக்கு உன்னுடைய பொசிஷன் இன்றைக்கு நீ இருக்கிற சூழ்நிலை ஆண்டவர் உனக்கு கொடுத்தது உண்மையை ஒத்துக்கிட்டுறீங்களா அல்லையா சொல்லுவோமா இன்றைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலை நீ இன்றைக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறது ஆண்டவருடைய சுத்த கிருபை மற்றவங்க எல்லாம் விழுந்துடலாம் தகர்ந்து விழலாம் நீங்கள் எழுந்து நிற்போம் நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற கர்த்தன் நம்ம ஒவ்வொருவரையும் நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற இன்னும் ஒரே ஒரு இன்சிடென்ட் மாற்றம் பார்த்துருவோம் லூக்கா 13:11 அங்கேயும் ஒரு சகோதரியை நம்ம பார்க்க போகிறோம் இப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார் பாருங்க இந்த சகோதரி எத்தனை வருஷம் கஷ்டப்படுறாங்க 18 வருஷம் நமக்கு ஒரு மாதம் 2 மாதம் கஷ்டம் இல்லாலே நம்ம அல்லது ஒரு சின்ன வியாதியினாலே சோர்ந்து போகிறோம் ஐயோ எனக்கு இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சொல்லி பேசுகிறோம் கிரம்பிள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம் மற்றவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறோம் ஆண்டவர் எனக்கு அதை செய்யலை இதை செய்யலை நான் அதை கேட்குறேன் இதை கேட்குறேன்னு இவ்வளோ 18 வருஷமாக குனியாக இருக்கிறான் அவள் சொசைட்டியை பற்றி பயப்படவே இல்லை சுற்றி இருக்கவங்கள யாரை பற்றியும் நினைக்கவும் இல்லை கவலைப்படலை அவள் எங்கே வந்திருக்கா தேவ ஆலயத்துக்கு வந்திருக்கிறா இந்த இப்படி நான் கோனியாகிட்டு இருந்துட்டு அந்த தேவாலயத்துக்கு போயிருக்கிறேன் போகிறேனேன்னு சொல்லி அவன் நினச்சிருக்கலாம் நமக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தால் நம்ம என்ன செய்கிறோம் இன்றைக்கி தலைவலியாக இருக்குது இன்றைக்கி நம்ம சர்ச்சுக்கு ஆப்சன்ட் போட்டுடலாம் நம்ம வீட்டில் இருக்கலாம்னு நினைக்கிறோம் இல்லையா ஒரு பக்கத்தில் ஒரு ஆர்த்த ஒருத்தரை பார்க்க போகணும் அல்லது அவங்ககிட்ட பேச போகணும் இவங்ககிட்ட பேசணும் இது தேவையில்லாத ஃப்ளிம்ஸி ரீசன் ஒரு காரணம் இல்லாததுக்கு நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுத்து சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறோம் இந்த சகோதரி 18 வருஷமாக கஷ்டப்படுறா குனிஞ்சு கூனியாக இருக்கிறா ஆனாலும் மற்றவங்க பற்றி கவலைப்படவில்லை யார் என்ன சொல்கிறாங்கன்னு நினைக்கவே இல்லை என்னை உண்மையாகவே அவளை பார்த்து எல்லோரும் எத்தனையோ காரியங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா எத்தனையோ கிரிட்டிசிசம் கமெண்ட்ஸ் வந்திருக்கலாம் ஷி வாஸ் நாட் பாதர்ட் அபவுட் த கமெண்ட்ஸ் 18 இயர்ஸ் ஷி வாஸ் பெண்டிங் டவுன் அந்த எந்த கமெண்ட்டையும் பண்ணல அவளுடைய வேலை ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கணும்
ஆண்டவரை ஆராதிங்கனா. So don't worry about your circumstances. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, சூழ்நிலையை பற்றி நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவரே உண்மை ஆராதிப்பேன். எல்லா சூழ்நிலையிலும் நான் ஆராதிப்பேன். நான் கஷ்டத்தில் இருந்தாலும் ஆராதிப்பேன், பிரச்சனையில் இருந்தாலும் ஆராதிப்பேன், வியாதியில் இருந்தாலும் ஆராதிப்பேன், பணப்பிரச்சனையில் இருந்தாலும் ஆராதிப்பேன். நான் குனிந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவேன். அவள் வந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றதில் ரொம்ப அற்புதமாக என்னென்னா, அவள் ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை, ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும்னு கேட்கவே இல்லை. அவள் வந்து அங்கே இருக்கிறாள். அவள் வந்து அங்கே இருக்கணும்னா ஆண்டவர் அவளை பார்த்து அவளை கூப்பிடுறாரு. அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து. இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் பலவிதமான வியாதிகளோடு அல்லது பலவிதமான வேதனைகளோடு இங்கே இருக்கலாம். ஆண்டவருக்கு உங்களுடைய வியாதிகள் தெரியும், உங்களுடைய வேதனைகள் தெரியும், உங்களுடைய பிரச்சனைகள் தெரியும், உங்களுடைய கஷ்டங்கள் தெரியும். ஆண்டவர் உங்களை அழைத்து அழைத்து என்ன செய்கிறாரு? உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். ஹீ கேவ் டெலிவரன்ஸ், ஹீ கால்ட் ஹர் செப்பரேட்லி. அவள் போய் ஆண்டவரே எனக்கு விடுதலை தாருன்னு கேட்கல, அவள் அங்கே உட்கார்ந்துருந்தா. ஆண்டவர் அவளுடைய தேவையை பார்க்குறார். தேவையை பார்த்து அவளை கூப்பிட்டு அவளுக்கு விடுதலையை கொடுக்கறது மாத்திரமல்ல, அவள் மேல் தமது கைகளை வைத்து அவளை கூப்பிட்டு ஹி ஹெல்ட் ஹிஸ் ஹேண்ட், அவருடைய கையை அவள் மேலே வைத்தவொடனே அவள் எழும்பி தேவனை மகிமைப்படுத்தினாள். நின்று தேவனை மகிமைப்படுத்துகிறார். நீங்கள் யார் யார் இன்றைக்கு என்னென்ன சூழ்நிலையில் இருக்கீங்களோ, எப்படி கூனி கூறியும் இருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உங்களுடைய பணப்பிரச்சனைலேருந்து உங்களுக்கு விடுதலையை தருவார். மற்றவங்க பக்கத்தில் உள்ளவங்க உங்களை ஏளனமாக பேசுகிறாங்க அல்லது எனக்கு இந்த வியாதி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, ஆண்டவர் உன்னை பார்க்குறாரு. ஆண்டவர் உன்னுடைய கஷ்டத்தை பார்க்குறாரு. ஆண்டவர் உன்மேலே கை வைப்பார். நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே நீர் உன்னுடைய கையை என் மேலே வையும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளும்போது ஆண்டவர் உன்னுடைய மேலே கை வைக்கிறது மாத்திரமல்ல, நம்ம எழும்பி அவளை என்ன செய்கிறார், உடனே ரெண்டு ஒரு மாதம் கழிச்சு இல்லை, ஒரு வாரம் கழிச்சு இல்லை, உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்த அந்த சகோதரியை நிமிர்ந்து நிற்க வைத்த தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் நிமிர்ந்து நிற்க வைப்பார். அப்போ அவள் ஜபாலய தேவன் தலைவன்லாம் வந்து ஞாயிற்றுக்கு இந்த ஓய்வு நாளில் இதை செய்கிறாருன்னெல்லாம் குறை சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார், அவள் ஆபிரகாமின் குமாரத்தி. ஆபிரகாம்னா என்ன? ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். அப்படின்னா அவள் விசுவாசத்தோடு இருக்கான்றது ஆண்டவருக்கு தெரியும். அவள் ஆண்டவரே நான் ஒன்று விசுவாசிக்கிறேன்னு போய் சொல்லலை, பேசலை. அவர் நான் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர், எல்லாம் அறிந்தவர். நம்ம இதயத்தின் எண்ணங்களை நோக்கங்களை எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவர் அவளை கை தொடுறார. உடனே அவள் எழுந்து நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்து. இன்றைக்கு இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் எழுந்து நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லையா சொல்லுவோமா? எல்லாரும் முழங்கால் படியிடுங்க, எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரே என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆல் நீல் டவுன் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் நீல் டவுன். யூ டெல் காட், லார்ட் யூ ஹெல்ப் மீ டு ஹெட் கீப் மை ஹெட் ஹை. என்னை எழும்பி நிற்க பண்ணுகிற தேவன். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே என்னை எழும்பி நிற்க பண்ணுகிற தேவன். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை எழும்பி நிற்க பண்ணுகிற தேவன், என்னை எழும்பி நிற்க பண்ணுகிற தேவன். இந்த பிரச்சனையில் நான் இப்படி குனி இருக்கிறேன் ஆண்டவரே, தலை குனிந்து இருக்கிறேன் ஆண்டவரே, நீர் என்னை நிமிர்ந்து நிற்க வையும் ஆண்டவரே. நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன், என்னை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன். தொட்டும் ஆண்டவரே, அந்த சகோதரியை தொட்ட தேவன். நாங்கள் ஒவ்வொருவரையும் தொட வேண்டும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கை தூக்கி கேளுங்க, ஆண்டவரே என்னை தொடும் ஆண்டவரே, என்னை தொடும் ஆண்டவர். யார் யார் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ கை உயர்த்து காட்டுங்க. ஆண்டவரே என்னை நிமிர்ந்து நிற்க பண்ண ஆண்டவரே, கை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நிமிர்ந்து நிற்க பண்ண ஆண்டவரே, என்னை நிமிர்ந்து நிற்க பண்ணும் ஆண்டவரே. என்ன வேதனையில் நான் இருக்கிறேனோ, என்ன கஷ்டத்தில் நான் இருக்கிறேனோ, என்ன கண்ணீரில் இருக்கிறனோ ஆண்டவரே, அன்றைக்கு தாவீது போனது போல தலை குனிந்து நான் போகிற சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே என்னை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன், என் தலையை உயர்த்துகிற தேவன், எங்கள் கொம்பை உயர்த்துகிற தேவன். ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரே நீர் உயர்த்தும் ஆண்டவரே, உயர்த்தும் ஆண்டவரே, நீர் உயர்த்தும் ஆண்டவரே, தலை நிமிர்ந்து நிற்க பண்ண ஆண்டவரே.
விடுதலை கொடும் ஆண்டவரே லார்ட் யூ கிராண்ட் டெலிவரன்ஸ் ஆண்டவரே விடுதலை கொடும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடும் ஆண்டவரே நீ தொடும் ஆண்டவரே அற்புதம் செய்ய ஆண்டவரே அந்த சகோதரி 18 வருடமாக கூனியா இருந்த சகோதரி எழும்பி நிற்க நின்று ஆண்டவரே இங்கே யார் யார் இருக்கிறார்களோ சுவாமி எழும்பி நிற்க பண்ண வேண்டுமாய் கேட்கிறோம் எழும்பி நிற்க பண்ண வேண்டுமாய் கேட்கிறோம் எங்கள் சபையை எழும்பி நிற்க பண்ண வேண்டுமாய் கேட்கிறோம் ஆண்டவரே வேதனையில் இருக்கிற ஒவ்வொருவரும் எழும்பி நிற்க பண்ண வேண்டுமாய் கேட்கிறோம் ஆண்டவரே தலை நிமிர்ந்து நிற்க பண்ணும் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணும் நீ தலை நிமிர்ந்து நிற்க பண்ணும் ஆண்டவரே தலை நிமிர்ந்து நிற்க பண்ணும் ஆண்டவரே Hallelujah, 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 hallelujah. ஹலலூயா 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 கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தலை நிமிர்ந்து நிற்கப்படுகிறவர் ஹலலூயா தலை குனிந்து அல்ல தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு குனிந்து போவது அல்ல தலையை நிமிர்ந்து நிற்கப்படுகிறார் ஹலலூயா ஹலலூயா ஆனால் அதனுடைய நிபந்தனை என் ஓய்வு நாட்களை ஆசிரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாயிருப்பீர்களா ஹலலூயா 18 வருஷமாக கூறியிருந்த சகோதரி 18 வருஷமாக கூறியிருந்த சகோதரி ஓய்வு நாளை குறித்தவள் நிர்விசாரமாய் இருக்கவில்லை ஹலலூயா கர்த்தருடைய சமூகத்தை குறித்து அல்ல கர்த்தருடைய நாமத்தை குறித்து அவள் நிர்விசாரமாய் இருக்கவில்லை கர்த்தருடைய நாமம் தான் நிமிர்ந்து நிற்கப்படுகிறது ஹலலூயா ஹலலூயா அலங்கால வாசலண்டையிலே அலங்கோலமாய் அமர்ந்திருந்தான் ஒருவன் அவனை பார்த்து சொல்லுகிறார்கள் இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட அலங்கார வாசல்ல அலங்காரமாக இருந்தாலும் இயேசுவின் நாமம் அவனை எழும்பி நிமிர்ந்து நிற்கப்படுகிறது அல்லேலூயா இன்னைக்கு ஆலயத்திலே தேவாலயத்திலே நீ வந்து உட்கார்ந்திருக்கிறாய் எந்த சூழ்நிலையிலே தலை குனிந்திருந்தாலும் கர்த்தர் உன்னை நிமிர்ந்து நிற்கப்படுகிறார் உனக்கு தேவை கர்த்தருடைய ஓய்வு நாளை ஆசிரித்து அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருக்க வேண்டும் அல்லேலூயா ஹலலூயா கர்த்தரிடத்தில் கேட்போம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாளை நான் இந்த பயபக்தியாய் ஆசரிக்க உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்ததான பயபக்தி எனக்கு வேண்டும் ஆண்டவரே கர்த்தரிடத்தில் கேளுங்க கர்த்தரிடத்தில் கேளுங்க தீர்மானம் பண்ணுங்க ஆலயத்துக்கு வருவேன் ஓய்வு நாளை கட்டாயமாக கர்த்தருடைய சமூகத்தில் செலவழிப்பேன் ஓய்வு நாளில் கர்த்தருடைய சமூகத்துக்கு தாமதமாக வருகிறவர்கள் இந்த நேரத்தில் தீர்மானம் பண்ணுங்க ஆண்டவரே நான் தாமதத்தை இந்த நாளிலிருந்து நான் அதை மாற்றி விடுகிறேன் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்துக்கு இணைச்ச நேரத்துக்கு வரும்படியாக தீர்மானம் பண்ணுங்க கர்த்தர் உங்கள் ஒவ்வொருக்கும் எனக்கு கிருபைகளை தருவாராக அன்பின் பரலோகப்பிதாவே இந்த நாளிலேயும் நீர் எங்கள் ஒவ்வொரு இடத்திலும் பேசினீர் ஆண்டவரே ஆரம்ப பாடல் முதல் இந்த கடைசி நிமிடம் வரை ஆரம்ப ஜபம் முதல் இந்த கடைசி ஜபம் வரை உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தது எங்களை விசாரிக்கிறவர் நீர் எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் நீர் எங்கள் கவலைகள் துக்கங்கள் துஷ்டத்துகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறவர் நீர் எங்கள் வேண்டுதல் விண்ணப்பங்களை அறிந்தவர் நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நேரத்தில் ஆண்டவரே இங்கே வந்து ஒவ்வொருவரும் என்னென்ன காரணத்துக்காக என்னென்ன காரியத்துக்காக உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தலையை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற கர்த்தர் தலையை உயர்த்துகிற கர்த்தர் நீராயிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலேயும் ஆண்டவரே அவர்கள் கேட்டுக்கொண்டதான விண்ணப்பங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுப்பீராக அவர்கள் என்னென்ன காரியத்துக்காக குடும்பத்தில் உள்ள காரியங்களுக்காகவோ அல்லது பண விஷயத்துக்காகவோ பொருளாதார தேவைகளுக்காகவோ எதற்காக உண்மை நோக்கி பார்த்தார்களோ கர்த்தர் இந்த நேரத்தில் இறங்குவீராக கர்த்தர் செவி கொடுப்பீராக உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இவர்கள் ஆபிரகாமின் குமாரத்தி ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வாசத்தை விசுவாசிக்கிறார்கள் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் பிள்ளைகள் இவர்கள் உங்களுடைய விசுவாசத்தினுடைய கர்த்தர் கட்டளையிடுவீராக திருநாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் எல்லாம் சேர்ந்து சொல்வோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமையோடு பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல வாரணையும் மறவாதே ஆமேன் ஆமேன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன் ஐக்கியமும் சிநேகமும் நம் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தரை வருகை மட்டும் இருப்பதாக ஆமேன் ஆமேன்